பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் ட்ரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 1977 அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஏ வெள்ளைச்சாமி வெற்றி பெற்றார். 80ஆம் ஆண்டும் அதிமுக சார்பில் ஏ வெள்ளைச்சாமி அவர்களை வெற்றி கடைந்தார். 84ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட இரா நெடுஞ்செழியன் வெற்றி பெற்றார். 89ஆம் ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட ஐ பெரியசாமி வெற்றி பெற்றார். 91ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட எஸ் எம் துரை வெற்றி பெற்றார். 96ஆம் ஆண்டும் திமுக சார்பில் போட்டியிட்ட ஐ பெரியசாமியே வெற்றி அடைந்தார். 2001ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட பி கே டி நடராஜன் வெற்றி பெற்றார். 2006ஆம் ஆண்டும் திமுக சார்பில் போட்டியிட்ட ஐ பெரியசாமியே வெற்றி அடைந்தார். 2011ஆம் ஆண்டும் தொடர்ந்து 2வது முறையாக திமுக சார்பில் ஐ பெரியசாமியே வெற்றி கடைந்தார். 2016ஆம் ஆண்டும் திமுக சார்பில் போட்டியிட்ட ஐ பெரியசாமியே வெற்றி பெற்றார். திண்டுக்கல் மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கும் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2 முறை மட்டுமே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. மற்ற அனைத்து தேர்தல்களிலுமே திமுகவும் அதிமுகவும் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கின்றன. இந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக 8 முறையும் அதிமுக 5 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. தற்போது இந்த தொகுதியில் திமுக சார்பில் எம்எல்ஏவாக இருக்கும் திண்டுக்கல் ஐ பெரியசாமி தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆத்தூர் தொகுதி மக்கள் மீண்டும் திமுகவை தேர்வு செய்யப் போகிறார்களா அல்லது மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்களா? மக்களின் பதில்கள் இதோ. ஐயா, இப்ப 2021ஆம் ஆண்டு தேர்தல் வரப்போகுது. சரிங்கய்யா, இது ஆத்தூர் தொகுதி, திண்டுக்கல்ல. திண்டுக்கல்ல ஆத்தூர் தொகுதி தான். ஓகே, உங்களுடைய ஆதரவு யாருக்கு இந்த முறை? எனக்கு எடப்பாடி அரசாங்கம் தான் வரணும். என்னுடைய ஆதரவு நாம் தமிழர் எடப்பாடி முதலமைச்சர் வரணும். ஆதரவு முக ஸ்டாலின் தலைவரா வரணும். சிஎம் எப்பயும் தளபதி ஆர் ஸ்டாலின் தான். எடப்பாடி யாரு மக்களுக்கு நல்லது செய்யறாங்களோ அவங்க கண்டிப்பா வரட்டும், வரணும். திமுக வரும். அதிமுகனா முதலமைச்சர்னா இப்ப எந்த பொசிஷன் அவர் தான் வருவார். எடப்பாடி பழனிசாமி வருவார். ஸ்டாலின் டிடிவி சீமானுக்கு தாங்க. ஏடிமிக்க வந்து ரெட்டலை செய்யணும், ரெட்டலை முடக்கக்கூடாது. பர்சனலாக இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்குறது வந்து எடப்பாடி ஐயாவை எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், மீண்டும் ஐயா தான் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஏடிமிக்கு தளபதி ஸ்டாலின் தான். ஸ்டாலின் திமுகவில் யார் இப்போ யார்? ஸ்டாலின் தான். வேற யார்? அவர் தான். எங்கள் ஆதரவு நாங்கள் ரெட்டலைக்கு தாயே போடுவோம். ஆமாம், அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்லாம். பழனிசாமி தான் திமுக தான். ஸ்டாலின் தான் முதலமைச்சர். திமுகலேருந்து ஸ்டாலின் தான் இருப்பார். சீமான் எடப்பாடி பரவாயில்ல. எங்கள் ஆதரவு வந்து எப்பவுமே மு க ஸ்டாலின். அது நான் வரும்போது எடப்பாடி வருதுன்னா முதலமைச்சர் வருது. கண்டிப்பாக ஏடிஎம் கேட்குறாங்க. அதிமுக தான். நம்ம வந்து ஸ்டாலின் இருக்குது. உடைய ஆதரவு எடப்பாடி தான். எங்கள் ஆரம்பிச்சு மு க ஸ்டாலினுக்கு ஆதரவு கொடுக்கும். தளபதி மு க ஸ்டாலின் தான். ஸ்டாலின் அது மாறித்தான் ஆகணும். எல்லாம் மாற்றித்தான் ஆகணும். மாறணும்னு நினைக்கிறேன். ஆ, மாறணும் நினைக்கிறேன். ஆண்ட கட்சிகள் மெயினான ஆளுக வரலாம். ஸ்டாலின் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் மு க ஸ்டாலின். ஸ்டாலின் தான் வரணும். அவர் தான் வரணும். எடப்பாடி பழனிசாமி தான் ஆதரவு. எடப்பாடி பழனிசாமி. ஸ்டாலின் தான். எடப்பாடி. நாங்கள் விரும்புறது பூரா இப்போ எங்கள் கலைஞருக்கு அடுத்த அப்படியே ஸ்டாலின் தான். எடப்பாடி பழனிசாமி தான் வருவார். யார்? எடப்பாடி. எடப்பாடி தான். நம்ம பொதுவாக இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் நல்லா செய்கிறாரு. அதனால் இப்போ தமிழ்நாடு நல்ல முறையில் முன்னேறிட்டு வருது. அதனால் ஒருவேளை அவர் வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
எடப்பாடி பழனிசாமி. அதாவது எடப்பாடி வந்தா வரோம். எங்களாரோ டிஎம்கே தான். ஸ்டாலின் தான் வரணும். அவர் முக ஸ்டாலின் வர போறாரு. முக ஸ்டாலின். முக ஸ்டாலின். ஆதர் நமக்கு பிடிச்ச அளவுக்கு நமக்கு யாருமே நான் வந்து நல்லவங்க யாரும் கிடையாது. அதுவாசி வந்து நமக்கு யாருமே பிடிக்கல. நாம் தமிழர்னா சீமான் தானா? சீமான் தான். எங்க ஆதரவு முழுக்க முழுக்க திமுகவுக்கு தான். எனக்கு வந்து டிஎம்கே வர முழு நம்பிக்கை இருக்கு. இப்ப இருக்கிறவங்க தான் வரணும்னு ஆசைப்படுறோம். எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி. டிஎம்கே தான் வரும். இவர் இவரு தான் அவங்க கலைஞர் தான். மூன்றாவது அணியாக நடிகர் யாராவது வந்தால் பெட்டராக இருக்கும். ஸ்டாலின். எங்க ஆதரவு டிஎம்கே. விஜயகாந்த். ஸ்டாலின் தான் வரணும். முக ஸ்டாலின் தான் வரணும். ஸ்டாலின் தான் வரணும். ஸ்டாலின் தான் என்னோட ஆதரவு வந்து ஓ பன்னீர்செல்வம் திமுக ஸ்டாலின். இந்த தொகுதியில் ஆத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான மக்கள் பிரச்சனை என்ன? ஆத்தூர் தொகுதியில் மக்கள் பிரச்சனை என்னன்னா, எந்த எம்பி ஜெயிக்கிறாரோ அந்த எம்பி தொகுதியில் மட்டும்தான் அதான் நலத்திட்ட பணி எல்லாமே பண்ணுறாங்க. தோக்குறாங்கல்ல அந்த சைடு வந்து எட்டி கூட பார்க்கறது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனை, ரோடு பிரச்சனை, வாய்க்கால் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஆனால் அந்த எம்பி தொகுதியை மட்டும்தான் பார்க்குறாங்க. மற்றபடி மித்த தொகுதிக்கெல்லாம் வர்றதில்ல, எதுக்குமே வந்து வர்றது கிடையாது. பிரச்சனை நிறையா இருக்குது. ஏற்கனவே ஆப்போசிட்டில் திமுகவில் இருந்த எம்எல்ஏ 10 வருஷமாக இருந்தால் இருக்கார், எதையும் செய்யலை. ஒரு உபயோகமான மக்களுக்கு எதுவும் செய்யலை. ஒரு ரோடு வசதி எல்லாமே அரசாங்கம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை கூட நான் செஞ்சேன்னு சொல்லி பீத்திக்கிட்டு இருக்காரு. சாலை வசதி இல்லை, கொஞ்சம் சாயப்பட்ட பிரச்சனை இருக்குது. இப்போ எல்லாம் மதுரைக்கு போகிறாங்க, மொதல் வந்து சாயப்பட்ட எங்கேயாவது இயங்குச்சு, அவங்க எல்லாமே மதுரையில் போகிறாங்க. மக்கள் பாவம் நெசவுத்தில் ரொம்ப சீரழிஞ்சிருக்கு. ஆமாம், ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் இதுலேயுமே கவர்மெண்ட் சைட்லேருந்து எதுவும் பண்ணாட்டியுமே இவரோட ஓன் நிதியிலேருந்தே அவர் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காப்புல. ஆமாம், கண்டிப்பாக அவர் தான். மக்கள் பிரச்சனை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய முக்கியமான பிரச்சனை சின்னாலப்பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் பிரச்சனை தான். குடிநீர் வந்து நம்ம ஆத்தூர் டேம்லேருந்து வரக்கூடிய குடிநீர் பிரச்சனை, அது கொஞ்சம் காலமாக வந்து டேமுக்கு தண்ணியே வராமல் இருந்தது. இப்போ தான் சமீபத்தில் வர ஆரம்பிச்சிருக்கு, சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். பொதுவான ஒரு விஷயம் தான், நம்ம தனிப்பட்ட முறையில் கிடையாது. மக்கள் சின்னாலப்பட்டி மக்களுடைய பொதுவான கருத்து அதுதான், மக்கள் கருத்து தான். ஆமாம், மக்கள் பிரச்சனைகள் வந்து இப்போ என்ன பொதுவானாக்கா தண்ணீர் பிரச்சனை தான். விவசாயிகள் பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை தான். என்ன அதான் விலைவாசிகள் இருக்க இருக்க கூடிக்கிட்டே போகுது, தவிர அது குறைஞ்ச பாடே கிடையாது. ஆத்தூரில் அவர் வந்து தான் ஐபி நல்லா வேலை செஞ்சுருக்காரு. மக்கள் பிரச்சனை தண்ணி பிரச்சனை, அது தீர்வு இல்லை இன்ன வரைக்கும். மற்ற பஸ் ஸ்டாப் கிடையாது எங்கேயுமே, மழைக்கும் வெயிலுக்கும் மக்கள் வந்து நின்றுதான் ஆடுறாங்க. ஐபி இருக்கிறாரு, அவர் வந்து கொஞ்சம் மக்கள் செல்வாக்காக இருக்கிறதுனால தொடர்ந்து அவர் தான் ஜெயிக்கிறாரு. இனி எலெக்ஷன் வந்தாலும் அவர் தான் ஜெயிப்பார். கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது, தண்ணி பிரச்சனை சரி செய்யும், சரி செய்யாமல் கிடக்கு. பூரா ஆத்திரு டேம் தண்ணி அந்த தண்ணியெலாம் வருது, வந்தாலும் கூட பற்ற மாட்டேங்குது. திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சிறுமலை அடிவாரத்தில் ஒரு ஆற்று போச்சுன்னா சின்னால வீட்டில் ஆத்தூர் தொகுதி அடிச்சுக்கிறது எந்த தொகுதியும் கிடையாது. இப்போ அன்னே சொன்ன மாதிரி தான், தண்ணி பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே சால்வ்டு. தண்ணி பிரச்சனை தான் தண்ணி பிரச்சனை தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் நல வாரியத்தில் எந்த பணமும் வரலை. கட்டுமான தொழிலால் தான் நாங்கள் எங்களுக்கு எதுவுமே ஏறலை, எந்த உதவியும் செய்யலை. கோரிக்கை வைக்கிறது வந்து, அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வந்து கொஞ்சம் சுகாதாரமாக பயணப்பட வேண்டும். அங்கே உள்ள செவிலியர்களுக்கான சம்பளம் வந்து ரொம்ப தடைபட்டு தான் வருது. சம வேலை சம ஊதியம். வீட்டில் வாசப்படியில் போய் நம்ம ஆத்தூர் தொகுதியில் போயிட்டு எதாவது வாங்குறதுனால ஆர்டிஓ ஆஃபீஸில் இருந்தாலும் சொல்லிட்டு மற்ற எந்த ஒரு இதுவும் இருந்தாலும் அங்கே அம்மா போய் அங்கே தான் பார்க்கணும். சின்னலப்பட்டியில் வந்து வச்சா நமக்கு எல்லாமே ஓகே. இங்கே வந்து சாயப்பட்டார் கழிவுநீர் போக முடியாமல் மாசு கட்டுப்பாடு வரதுனால இப்போ இங்கே வந்து சுங்குடி சாலைகள் தயாரிப்பு மிகவும் மோசமாக போயிடுச்சு, பேன் பண்ணிட்டாங்க. அதே போல் வேலை வாய்ப்புகளும் அதிகமாக குறைவாகிடுச்சு. கொரோனா வந்ததுனால ஏழை மக்கள் ரொம்ப பாதிப்புறாங்க. ரெண்டாவது விலைவாசியும் அதிகமாக போச்சு. முதல்ல நெசவு நல்லா ஓடிட்டு இருந்தது, இப்போல்லாம் நெசவே கம்ப்ளீட்டாக கிடையாது. சாயப்பட்டை அந்த இது வந்து சுங்குடி வந்தது அதே நிப்பாட்டாங்க. அந்த இதை மாசு கட்டுப்பாடுன்னு போட்டு அந்த இது சாயப்பட்டையெல்லாம் நிப்பாட்டாங்க. அதனால் வந்து ஏதாவது ஜனங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் பாவம் வருமானம் வரணுன்றது நிம்மதியாக இருக்கணும். அந்த தான் வேறு 10 வருஷம் ஆண்டுக்காங்க அண்ணா திமுக, ஒன்றுமே செய்யலை. இப்போ கம்மிட்டு ஒரு ரோடு போடல, திச்சு தண்ணி போக மாட்டேங்குது, எவனுக்கு எட்டனா செலவு பண்ணலை. கோரிக்கைன்றதுலாம் போது பூரா அந்த பொதுமக்களுக்கு சுகாதாரம் ஒன்றும் சரியில்லை. கிராமத்தில் அம்பாதர கிராமத்தில் குடி தண்ணி வசதி கொஞ்சம் ஒரு லேசு வாசாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதே இந்த கட்சியில் இருக்கிற ஒரு எம்சி பாண்டின்னு சொல்லி ஒரு ஆள் எங்கள் நிலத்தை ஒரு 5 ஏக்கர் 40 சென்ட்டை போலி பத்திரம் தயார் பண்ணி வேற ஆளுக்கு மாற்றி விற்றுட்டார் அமில் நகரத்தில். இப்போ ரெண்டாவது அவருக்கு அதுக்கு பதில் 2 ஏக்கர் 40 சென்ட்டு இடத்த எழுதி தரேன் சொல்லி எழுதி கொடுத்தது, அது போலி இடங்க. வரனே அவர் மூலியமாக இந்த இடத்த வாங்கினு இந்த கட்சியில் இருக்கிற இந்த எம்சி பாண்டியை அதை கேன்சல் பண்ணணும். இந்த கட்சி மூலியமாக இருந்து இப்போ தொழில் கொஞ்சம் இதாக இருக்குங்க. தொழில் ரொம்ப ஆமாம் ரொம்ப இதாக இருக்குது. ஆமாங்க,
சார், நெசவு தொழில் இதெல்லாம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. மக்கள் பிரச்சனை சார், இது வந்து பூக்கடங்குகள் அந்த இது கம்பக்கராக சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா பேர் நிறைய சொல்கிறாங்க, அதை யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அடுத்து வந்து ஆட்சி அமைச்சா செஞ்சு கொடுத்துருவாங்க. வரணும். ஓகே, எங்கள் கோரிக்கை ஒன்று வந்து இங்கே நீர் பற்றாக்குறை சார். மழை தண்ணி இல்லை. நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். இந்த ஏரியாவில் விவசாயத்தை நம்பி தான் இருக்கோம். அந்த கொஞ்சம் நீர் பற்றாக்குறை அதை எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் சார். ஆத்தூரில் முக்கியமான பிரச்சனைன்னு பெருசாக எதுவும் இல்லை. தண்ணி பிரச்சனை இருக்குது, அது இந்த வறட்சினால் இருக்குது. தொகுதியில் ஐபி அண்ணன் ஐபி அவர்கள் வந்து மக்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. அவர் வேண்டியதை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆத்தூர் தொகுதி மக்களுக்கு சரி, திண்டுக்கல் மாவட்டம் ஃபுல்லாகவே ஐபி அண்ணன் தான் நல்லா பார்த்துக்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. முக்கியமாக 1000 பஸ் போகுது இங்கிட்டிருந்து. இங்கே செம்பட்டிக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் ஒரே ஒரு ஒன்று கடிக்க போக முடியாது. அங்கே வந்து தண்ணி தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதுதான் கடையாடு அதடு இதடுன்றாங்க. நாங்கள் பிள்ளாட்டு பரத்தில் ஓடுருக்கோம் தூக்குன்றாங்க. என்னமோ ஒரு ஆறுதல், நம்மளுக்கு வர்றவங்க ஒரு நன்மை செய்வாங்களா அப்படின்னு நாங்கள் உட்காந்துருக்கோம் சாமி. மக்கள் பிரச்சனை அதான் இந்த ரோடு. இப்போ இது ஹைவே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஹைவே பண்ணால் நிறையவங்களோட லேண்டெல்லாம் பாதிக்கப்படும், நிறைய கடைங்க எடுப்பாங்க, அதனால் மக்களுடைய இதெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. கையை ஆரம்பிச்சுட்டே இவர் மகளும் செத்தவனுக்கு ரெண்டு பேரும் போயிட்டாங்க. ஒன்றும் ஆதரவு இல்லை. ஆமாம், ரோடில் ரோடு வசதி அதிகமாக. ஆமாம், ஊருக்குள்ளலாம் அதிகமாக சாலை வசதி எதுவுமே. ரொம்ப ரோடு மோசமாக இருக்குது. நானாக வண்டி ஓட்டுறேன். ரொம்ப எந்த ஊருக்குமே இங்கே ஆத்தூர் எடுத்துக்கிட்டால் பக்கத்தில் இருப்பேன். உள்ளுக்க தாலுகா ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. அங்கே வந்து ரோடு ஒழுங்காக இல்லை. இந்த மாதிரி ஆமாம், எல்லாம் சரி பண்ணணும். செம்பட்டில் ஒரு மேம்பாலம் போட்டு இந்த டிராஃபிக்கை பண்ணி கொடுத்தா நல்லா கிளியராக இருக்கும். ஆமாம், இது தமிழ். ஆனால் பிரச்சனைகள் இருக்குது, கொஞ்சம் வெளிப்படையாக சொல்ல முடியாது. இப்போதைக்கு என்ன எல்லாத்துக்குமே கொரோனா வந்ததுலேருந்து யாருக்குமே வேலைகள்லாம் எதுவுமே இல்லை. வேலை வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு கம்மி. அது ஒன்று. ரோடுலாம் ரொம்ப சரியாக இல்லை. ரோடு எங்கே போனாலும் கிராம சாலை வழியும் சரியில்லை. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி தான். ஆத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாகவே அவங்க வந்து திமுக அதிமுக மீது தங்களுடைய குற்றச்சாட்டில் முன் வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் அதிகப்படியான ஆதரவு அப்படிங்கிறது திமுகவிற்கு இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ இருக்க ஆட்சியின் மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆத்தூர் தொகுதியில் வந்து இன்னுமே சரியான வசதிகள் மேம்பாடு செய்யப்படலை. கல்வி தொழில் ரீதியான வாய்ப்புகளை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த முறை திமுகவிற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஆத்தூர் தொகுதியில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ஆதன் தமிழின் 2021 தேர்தல் களம் திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதியில் மக்களின் மனநிலையை கேட்டு பெற்றது. அந்த தொகுதி கள நிலவரங்களை சேகரித்தவர் ஆதன் தமிழின் அருள்மொழிவர்மன். அருள்மொழிவர்மன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆத்தூர் தொகுதியில் திமுகவே மீண்டும் வெற்றி பெறும். இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் திரு ஐ பெரியசாமி, அவர் வந்து அந்த தொகுதியில் ரொம்ப செல்வாக்கு படைத்தவர். மீண்டும் அவரே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. அந்த மக்களின் கருத்து கணிப்புகளும் அப்படி இருந்ததாக தான் அவர் சொல்கிறாரு. கடந்த முறை அந்த தொகுதியில் ஐ பெரியசாமியிடம் தோல்வியடைந்தவர் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன். மீண்டும் நத்தம் விஸ்வநாதன் அந்த தொகுதியில் ஆத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் ஏற்கனவே அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் ஐ பெரியசாமியிடம் தோல்வி அடைந்திருந்தாலும் அதிமுகவிற்கும் அந்த பகுதியில் செல்வாக்கு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. ஸோ மீண்டும் நத்தம் விஸ்வநாதன் நின்றால் அந்த தொகுதியில் திரு ஐ பெரியசாமிக்கு ரொம்பவும் நெருக்கடி கொடுப்பார். ஓட்டுகளை பெரிய அளவுக்கு அவர் பிரிப்பார். அவர் பக்கமும் சில சாதகமான அம்சங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த மக்களின் எண்ண ஓட்டங்களை பொறுத்தவரை திமுக மீண்டும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதிமுக அங்கே கிரவுண்ட் லெவல் ஒர்க் நிறைய பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதாவது மீண்டும் அந்த தொகுதியை நாம் கைப்பற்ற வேண்டும். அதுவும் முன்னாள் அமைச்சராக இருந்த நத்தம் விஸ்வநாதனே மீண்டும் வெற்றி பெற வேண்டும்னு சொல்கிறாங்க. அது வந்து அந்த தொகுதியை பொறுத்தவரையில் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை அதிமுக கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மிகவும் போராடிய நிலை பெற்றே அங்கு திமுக வெற்றி பெறுவதற்கான சாதனங்கள் இருப்பதாகின்ற அடிப்படையில் தான் திரு அருள்மொழிவர்மன் சொல்லியிருப்பதாகவும் அந்த மக்களின் கருத்துக்கள் இருப்பதாகவும் நம்மளால் உணர முடிகிறது. மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.